சுமார் 3 மாதத்துக்கு முன்பு இந்த துறைக்கு அமைச்சராக எனக்கு பொறுப்பளித்தார் முதலமைச்சர். இந்த துறையில் அமோக வாய்ப்பு இருக்கு என்று அன்றைக்கே கூறினேன். குறிப்பாக இன்றைக்கு சமுதாயத்தில் மாற்றத்துக்கு ஒரு பெரிய கருவியாகவும் பாதையாகவும் வளர்ச்சிக்கும் வேலை வாய்ப்புக்கும் இருக்கிறதுலேயே சிறப்பான துறையாகவும் இருக்கிறது ஐடி துறை. எல்லா மாநிலங்களிலும் அரசாங்க பொறுப்பு பொதுவாக 3 பிரிக்கலாம். ஐடியில் 1, அரசோடைய உட்கட்டமைப்பு, சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சென்டர்ஸ், ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், இதெல்லாம் கண்காணிக்கிறது. 2, ஐடி நிறுவனங்களும் ஐடி துறையில் முதலீடும் அதனால் வேலை வாய்ப்பு உருவாக்குவதும். 3, தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அரசாங்கத்தோடைய செயலை, கவர்னன்ஸை இ கவர்னன்ஸாக டிஜிட்டல் சேவைகளாக மாற்றி அதனால் மக்களுடைய வாழ்க்கைகளுக்கு எந்த இன்னலும் இல்லாமல், எந்த தடையும் இல்லாமல் அனைத்து அரசு சேவைகளையும் வாய்ப்புகளையும் மக்களிடம் போய் சேர்ப்பதற்கும், அரசுடைய செயல்பாட்டை சிறப்பிக்கிறதற்கும் எல்லா மாநிலங்களும் இ கவர்னன்ஸ் ஒரு ஏஜென்சி இல்லை ஒரு திட்டம் வைத்திருப்பார்கள். இதுதான் மெயின் 3 பங்கு. அதற்கு மேல் ட்ரைனிங்கில் ஐசிடி அகாடமின்னு இருக்கு, ஒரு ஹைடெக் இன்னோவேஷனுக்கு ஐடிஎன்டி ஹப்னு ஒன்று வச்சுருக்கோம். நம்ம அரசை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த மாநிலத்தில் இல்லாத தமிழ்நாடு அரசு கேபிள் டிவின்னு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் இங்கே தமிழ் வர்ச்சுவல் அகாடமின்னு மொழியை பரப்புவதற்கும் வெளிநாட்டு வாழ் தமிழர்களுக்கு உதவுவதற்கும் ஆங்காங்கே சிலபஸ், அதாவது ஆஸ்திரேலியாலேயோ அமெரிக்காலேயோ தமிழ் கற்றுக் கொடுக்கணும் என்றால் அதற்கு சிலபஸ் உதவி செய்வதற்கும் தமிழ் வர்ச்சுவல் அகாடமி இருக்குது. அதனால் பெரிய துறை, நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் சில ஆண்டுகளாக குறிப்பாக நான் சொல்லுவேன், 2011 திமுக ஆட்சி முடிந்த பிறகு ஒரு தாமதம், ஒரு ஸ்லோனஸ் வந்துருச்சு இந்த துறையில். முதலிடத்தில் இருக்க வேண்டிய நம்ம மாநிலம் முதல்ல கர்நாடகா, அதுக்கப்புறம் தெலங்கானா, இப்போ புனே, மகாராஷ்டிராலாம் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறாங்க. அதனால் ஒவ்வொரு ஆங்கிள்லையும், அதாவது முதலீடு, வளர்ச்சி, எங்கே சிறப்பாக செய்கிறாங்க, அங்கே போய் கண்டறிந்து என்ன அங்கே கற்றுக்கலாம், அதை எப்படி நம்ம செயல்படுத்தலாம், அதே போல் இ கவர்னன்ஸ் அடிப்படையாக மக்களுடைய சேவைகளை எங்கே எளிதாக மக்கள் பங்கேற்கும் முடியல் வழியில் முடித்து வைத்திருக்கிறார்கள் கண்டு. அதே போல் இப்போது ஃபைபர் ஆப்டிக் நெட்ஒர்க் எல்லாத்துக்கும் பாதி ஒன்றிய அரசாங்கத்துடைய முயற்சினால், பாக்கி மாநிலத்துடைய முயற்சினால் அனைவருக்கும் ஹைஸ்பீட் இன்டர்நெட், ஃபைபர் ஆப்டிக்னா ஹைஸ்பீட் இன்டர்நெட் கொடுத்தால் இது ஒரு சமூக நீதிக்கு உதவும் இன்றைய இருக்கிற எல்லா டிஜிட்டல் காலத்தில். அதனால் ஒவ்வொரு மாநிலம் எங்கெல்லாம் சிறப்பாக செய்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் என்ன செஞ்சுருக்காங்க, அதனால் என்ன பாடம் கற்றுக்கொள்ளலாம், எதை நம்மளும் செய்யலாம், எது அவங்க செய்த தவறை நம்ம செய்ய வேண்டாம் திருப்பி அதையே அப்படின்ற அளவுக்கு கற்றுக்கிறதுக்கு முதல் என் நண்பர் கேடிஆர் அங்கே தெலங்கானாவில் தகவல் தொழில்நுட்ப துறை அமைச்சரும், அடுத்து நான் கேரளா செல்வதாக இருந்ததை கண்டறிந்து அங்கே அந்த துறைக்கு அமைச்சராக இருக்கும் முதலமைச்சர் என் தேதியை மாற்றி அவர் இருக்கும்போது வர ஒரு கோரிக்கை வைத்தார். அதன் அடிப்படையில் அவரையும் போய் சென்று அவரிடம் கற்றுக்கொண்டு இப்போ படிப்படியாக திட்டம் போட்டிருக்கோம். இந்த மாதத்திற்குள் ஒரு சிறப்பு திட்டத்தை முந்தானே தான் நான் முதலமைச்சரை சந்தித்து சொன்னேன். என்னுடைய இலக்கு ஆகஸ்ட் 11 3 மாத தேதிக்குள்ள முழு ஒரு அறிக்கையை கொடுத்து அதன் அடிப்படையில் செயல்படணும் என்று நான் விரும்பியிருந்தேன். ஆனால் துறை இவ்வளோ பெரிய ஸ்கோப் இருக்கிறதுனாலையும் இன்னும் சில இடங்களை அறிந்து சில திட்டங்களை முழுமையாக வியூகம் வகுத்து, குறிப்பாக கேபிள் டிவிலாம் இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கட்டமைப்பே சரியில்லை. ஆனால் அந்த கட்டமைப்பெல்லாம் சரி பண்ணிட்டா உண்மையான எண்ணம், அதாவது அரசு கேபிள் டிவி மூலமாக எல்லா வீடுகளுக்கும் குறைந்த விலையில் கேபிள் டிவி போய் சேர்த்தணும். அன்றைக்கு இன்றைக்கி எல்லாம் ஹெச்டி ஆயிடுச்சு, டிஜிட்டல் ஆயிடுச்சு, கூடிய சீக்கிரம் இன்டர்நெட் ஃபைபர்லேயே டிவியை காமிக்கலாம். இதுக்கெல்லாம் ஒரு முழுமையான காம்ப்ரிஹென்சிவ் ஒரு திட்டம் வகுத்து முதலமைச்சருடைய ஆலோசனை பெற்று அதற்கு ஏற்ப திருத்தி அதற்கு பிறகு செயல்படுறதுக்கு படிப்படியாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது. இந்த மாச கடைசிக்குள்ள ஒரு முழு
ரிப்போர்ட்டை கொடுக்குறேன்ருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி கொடுக்கலான்னு இருந்தேன், இன்னும் கொஞ்சம் அன்னெசரி காம்ப்ளிகேஷன் நிறைய இப்போ லீகல் காம்ப்ளிகேஷன்லாம் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இது ஒன்றிய அரசு சில புது விதிமுறைகள்லாம் கொண்டாந்துருக்காங்க, அதெல்லாம் தாண்டி வரணும். அதே போல் இந்த டெண்டர்லாம் கொஞ்சம் ரொம்ப லேட்டாக இருக்குது. பாரத் நெட்னா உங்களுக்கு தெரியும், கோர்ட் கேஸ் வந்து நிறைய பிரச்சனை ஆகி இன்னும் அது செயல்முறைக்கு வராமல் இருக்குது. அதனால் இந்த நடு லிங்கே, அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவல்லேருந்து பிளாக்குக்கு போகிற ஃபைபரே இன்னும் முடியலன்னா எப்படி நம்ம வீட்டுக்கு போய் சேர்த்துவோம்? அதனால் இதெல்லாம் இருக்கிற சூழ்நிலையை அறிந்து அதற்கு ஏற்ப திட்டமிட்டு மாதக்கடைசிக்குள்ளே முழுமையாக முதலமைச்சர்கிட்ட நான் அதை அளித்து அவருடைய ஆலோசனை அறிவுரை பெற்று பிறகு விவேகமாக செயல்பாடு. இதில் இன்னும் ஒரு குறிப்பான ஒரு அம்சம் என்னென்னா, இன்றைக்கி உலக அளவில் இந்த சைனாவை விட்டுவிட்டு பாக்கி இடங்களில் முதலீடு செய்யணும், சேவைகளை பெறணும், வர்த்தகத்தை செய்யணும் என்ற ஒரு மேக்ரோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ஜியோ பொலிட்டிக்கல் மூவ் இருக்கிற நேரத்தில் ஒரு அருமையான வாய்ப்பு இந்தியாவுக்கு. அதனால் பல நாடுகளிலிருந்தும் எனக்கு அழைப்பு வந்திருக்கு, ஐரோப்பாவிலிருந்து அமெரிக்காவிலிருந்து. கூடிய சீக்கிரம் அந்த பயணங்கள்லாம் ஆரம்பிக்க போகிறேன், செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில். வெளிநாட்டிலேருந்து யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்களோ அவங்களாம் ஈர்த்து, ஏற்கனவே எல்காட்டில் என்னென்னா இப்போ ஆசெட் இருக்குது, நிறைய கட்டடம் ஏற்கனவே கட்டப்பட்டு அது காலியாக இருக்குது, இல்லை நிலம் இருக்குது நம்ம பார்ட்னர்ஷிப்பில் கட்டுறதுக்கு. ஹைதராபாத்தில் ஒரு சிறந்த மாடல் வச்சுருக்காங்க, டெவலப்பர்ஸும் அரசாங்கமும் சேர்ந்து ஒரு கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் போட்டு கட்டடத்தை டெவலப்பரே கட்டி வாடகை அவங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் பிரித்து வர மாதிரியும் வேலைவாய்ப்பு உருவாக்குற மாதிரி அந்த மாதிரி திட்டம்லாம் நம்மளும் கொண்டாடணும். அதற்கு படிப்படியாக ஒரு வியூகத்தை வகுத்து இந்த மாத கடைசிக்குள்ளே முதலமைச்சர்கிட்ட ஒப்புதல் வாங்கி படிப்படியாக செயல்படும். டைடல் பார்க்கான பணிகள் எந்த அளவுக்கு சார் போயிட்டு இருக்கு? டைடல் பார்க் ஆக்சுவலாக டிட்கோ, இது என் துறை இல்லை, இண்டஸ்ட்ரியல். அது நான் நிதியமைச்சராக இருக்க வரைக்கும் கொஞ்சம் வேகப்படுத்தி ஓரளவுக்கு டிசைன்லாம் போட்டு அது ரெண்டு பிளாக்காக ஒரு பிளாக்லாம் முடிவு செஞ்சு திட்டமிட்டிருந்தோம். நான் இப்போ நிதித்துறையிலையும் இல்லை, இண்டஸ்ட்ரியல் துறையிலையும் இல்லை, அதனால அது என் துறையில் இப்போ எனக்கு என்ன தகவல்னு எனக்கு சொல்ல தெரியும். பணியை பார்த்துட்டு எவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்குன்னு சொல்றேன், எவ்வளோ பெரிய துறை, இதில் வந்து பல லட்சக்கான சதுரடி கட்டடங்கள் கட்டப்பட்டு வாடகை கூடாமல் இருக்கு, பல 100 ஏக்கர் ஒதுக்கப்பட்டு புது கம்பெனி வந்து கட்டாமல் இருக்காங்க, வேலை வாய்ப்பு உருவாமல் இருக்கு. அதே மாதிரி கவர்மெண்ட்டில் நிறைய ரிஸ்க் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, ஏன்னா பல சைபர் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸு போஸ்டிங் எல்லாம் பல ஆண்டுகளாக சரி செய்யாமல் இருக்கிறதை கூடிய சீக்கிரம் இதெல்லாம் திருத்தணும். பணி அவ்வளோ இருக்கு, நான் பண்ணிட்டுருக்கேன். பேசுறது எப்படி சார் இருக்கு? ஆட்சியர் கொஞ்சம் நிறைய முறைகேடுகள் சொன்னாங்க, அதெல்லாம் ஓரளவுக்கு சரி பண்ணிருக்குமா? எங்கே எக்ஸாக்டாக அது எவ்வளோ எவ்வளோ நாளில் முடிவு? இல்லை இல்லை, சிலதை வந்து சரி பண்ண முடியும், சிலதை முடித்து விட்டு புதிதாக தான் ஆரம்பிக்கணும். பட் இப்போ கேபிள் டிவி பார்த்தீங்கன்னா ரொம்ப தவறான ஒரு வழியில் போயிட்டு இருந்தாங்க, யாரோடைய கண்ட்ரோல்லையோ அந்த பில்லிங் சிஸ்டம் கண்ட்ரோல் சிஸ்டம்லாம் கொடுத்துருந்தாங்க. அதனால் இப்போ நான் உத்தரவிட்டிருக்கிறேன், முதல் வேலையாக இண்டிபெண்ட் பில்லிங் கண்ட்ரோல் இன்வென்ட்ரி இவெண்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது எங்கெல்லாம் கட் ஆகுதுன்னா அது கம்ப்யூட்டர்லேயே பதிவாகாமல் இப்போ வச்சுருக்காங்க. இதெல்லாம் திருத்தியே ஆகணும், இல்லைன்னா நிறுவனமே நடத்த முடியாது. எப்படி இத்தனை நாள் நடத்திட்டு இருக்காங்க தெரியல. அதனால் உதாரணம் சொல்கிறேன், சிலதை முழுமையாக அகற்றி விட்டு புதுசாக தான் ஆரம்பிக்கணுமே தவிர திருத்துற அளவுக்குலாம் சிலது இல்லை, சிலதை திருத்தலாம், சிலதை புதுசாக ஆரம்பிக்கணும். என் துறை இல்லை, நான் சொல்றது முன்னு மாத்திரம் கேட்டுங்க. ரூபாய் கணக்கில் இல்லை, நான் திருப்பி திருப்பி சொல்றேன், ரூபாய் கணக்கில் கடனை ஒப்பிட்டு பார்க்கறது தவறு. உற்பத்தி கணக்கில் இப்போ தமிழ்நாடுடைய உற்பத்தி வந்து ஒரு சின்ன பீகார் மாநிலத்தோட 4 மடங்கு இருக்குது. அப்போ கடன் வந்து உற்பத்தியில் எத்தனை சதவீதம்? பொறுப்புள்ள நிதி மேலாண்மை சட்டம் என்ன சொல்லுது? உங்கள் உற்பத்தியில் 25% மேலே இருக்கக்கூடாது கடன். அது கொரோனா வந்தபோது ரிலாக்ஸ் பண்ணி 26, 27, 28 கொடுத்துருக்காங்க. அதனால் நான் 3 கருத்து சொல்கிறேன், நீங்கள் கேட்குறதுனால இது என் துறை இல்லை, நார்மலாக நான் இது பதில் சொல்லக்கூடாது. நான் துறையில் இருந்தேன் என்றதுக்காக ஒரு முறை மட்டும் இந்த பதிலை சொல்கிறேன். முதல்ல கடனை பார்க்கும்போது அந்த மாநிலத்தோடைய இல்லை நாட்டுடைய உற்பத்தியில் எத்தனை சதவிகிதம் என்று பார்க்கணும். அப்புறம் நான் சொல்லுவேன், தமிழ்நாட்டில் ஒரு 27% என்னமோ இருக்குது, ஒன்றிய அரசாங்கத்துடைய கடன் நாட்டு உற்பத்தியில் 60% மேலே போயிடுச்சு, அதனால் அது ஒப்பிட்டு பார்க்கும்போது சரியில்லை. ரெண்டாவது, இந்த 16-17% உற்பத்தியில் இருந்த கடனை
27% கொண்டு போய் கொடுத்தது 2014 2021 இருந்த அதிமுக ஆட்சி. நாங்கள் வந்த பிறகு 1% வச்சிருக்கிறோம். முதல் முறையாக 9 ஆண்டுகளில் முதல் முறையாக வருவாய் பற்றாக்குறையும் மொத்த கடன் வாங்குறதையும் ரூபாய் கணக்கிலேயே குறைத்தது எங்கள் ஆட்சி, நான் அமைச்சராக இருக்கும்போது. அதனால் ஆமாம், ஜாஸ்தியாக தான் இருக்குது பிற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது மொத்த கடன் அளவு. ஆனால் இது ஒன்றிய அரசாங்கத்தை ஒப்பிட்டு பார்த்தாலோ பெருசில்லை, இது சட்டப்படி பார்த்தாலோ தாண்டலை. உற்பத்தியில் சதவிகிதமாக தான் பார்க்கணும் எல்லாத்துக்கும். அதுவும் பெரிய பிளைவு நடந்தது. அம்மையார் ஜெயலலிதா முதல் முறை சிறைக்கு சென்ற பிறகு அடுத்தவங்க அதை கண்காணிக்க ஆரம்பித்ததுலேருந்து 2014 வெறும் 16-17% உற்பத்தியில் இருந்த கடனை 26-27% கொண்டாந்து கொடுத்தது அந்த ஆட்சி. அதை கட்டுப்படுத்துறதுக்கு படிப்படியாக நாங்கள் செயல்படுத்திட்டு